ஐயா நீங்க இப்ப கூட நான் தேடி வரலன்னா மனுஷன் சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு உனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தோம், என் குடும்பத்துக்கு நல்லது பண்றதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? உன்னாலதான் என் ஜமீனுக்கே வாரிசு உருவாயிருக்கு. மருந்து கொடுத்த விஷயத்த வேலை வாங்கிட்டு உன்னோட வழக்குக்கு நான் தீர்ப்பு சொல்லிட்டேன். உன்னோட வாழ்க்கைக்கு என்னால தீர்ப்பு சொல்ல முடியலம்மா. நீ செஞ்ச உதவிக்கு நீ என்ன கேட்டாலும் தரமா. பிள்ளைய பிரிஞ்சு வாழ்றது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு எனக்கு நல்லா தெரியும். மிச்சம் இருக்கிற வாழ்நாள்லயாவது என் மகன பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மாட்டே என்ன சொல்லிடாதீங்க, என் மகன் கிட்ட நான் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன். கருப்பு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மனுஷன் குடிக்கிற மாதிரி நல்லா ஒரு டீ ஒண்ணு போட்டு கொடு. என்ன தள்ளவே இல்ல, சரி விடு. சாயங்காலம் சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு. சூப்பர் டீ, வெரி குட். என்னடா சொன்ன, என்ன சொன்ன, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மனுஷன் குடிக்கிற மாதிரி டீ போட்டு குடுறான்னா மாடு குடிக்கிற கலனி தினி மாதிரி டீ போட்டு கொடுத்துருக்க. நாய் குடிக்க மாட்டேன் டீயா? ஏய் கம்மா கரில் பண்ணி திரியுதே, அந்த பண்ணி நிற்க மாட்டேன் டீய. ஏண்டா 200 ரூபாய்க்கு சிலுக்கு சட்டை போட்டு உன் கடைக்கு டீ குடிக்க வந்தா கேவலப்படுத்துறியா நீயே? டேய் யார் தெரியுதா, தாஜ்மஹாலுக்கு வாட வாங்கின பரம்பரை மூதேவி. டேய் மானம் சூடு சொரணம் ஈனம் எதுவுமே இல்லாத ஈன நாய் தாண்டா அந்த டீயை குடிக்கும். கண்ட கண்ட சொரிப்பைய குடிக்கிற டீயை என்னை குடிக்க வைக்கிறியா நீ? சங்கில குத்துறோம்டா, போய் நல்ல டீ பிடிப்போம். முதல் முறையா நிர்வாக பொறுப்புக்கு ஒன்ன போட்டிருக்கும். இந்த கோயில விலை மதிக்க முடியாத பொருட்கள் நிறைய இருக்கு, ஆனா அதை விட பாரம்பரிய பெருமை இருக்கு. இதான்பா பசுமடம், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஏன்னா பிராணிகள்லயே அம்மானு கூப்பிடுறது இதுங்க மட்டும்தான். தாயை பிரிஞ்ச கன்றும் கன்று பிரிஞ்ச தாயும் இங்க இருக்கு. இனிமேடுங்கள நீதான் நல்லா அன்பா பாத்துக்கணும். சரிங்க, கோயில் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஜமீனுக்கு வந்துடுறேன். சரிங்க ஐயா, நான் வரேன். Thank you.
இவ்வளவு பெரிய கோயில் பொறுப்ப ஒரு சின்ன பையன்கிட்ட ஒப்படைக்கிறீங்களே, அது சரியா வருமா? அந்த காலத்துல கம்மாக்கரையில நீந்தி விளையாடுனதையே நாம இன்னும் பெருமையா பேசிட்டு இருக்கோம். இந்த காலத்துல 10 வயசு பையன் கூட சர்வ சாதாரணமா கடலையே நீந்தி கிடந்துறான். வயசானவங்களை விட இந்த காலத்து சின்ன பசங்க தான் எதையும் சவால ஏத்துக்கிறானுங்க, ஜெயிச்சு காட்டுறானுங்க. இவன் ஏதோ தெரியாம உளறான்.